கும்பகோணம் மேலக்காவேரி கீழக்குடியான தெருவில் உள்ள நகராட்சி தொடக்க பள்ளியில் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பும் பொழுது ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி சிறுவர்களை வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்ற முயன்ற போது குழந்தைகளின் தாய் பர்கத் நிஷா வைத்திருந்த செல்போனை பறித்து கொண்டு ஆட்டோவில் தப்பி ஓடினர். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கும்பகோணம் மேலக்காவேரி கீழக்குடியான தெருவில் நகராட்சி தொடக்க பள்ளி உள்ளது. கொரோனா காலம் என்பதால் பள்ளி செயல்படவில்லை. இதனால் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு அரிசி பருப்பு முட்டை போன்றவைகளை ஆசிரியர்கள் இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி வருகின்றனர். அவ்வாறு இன்று அப்பகுதியை சேர்ந்த பர்கத் நிஷா இப்பள்ளியில் படிக்கும் தனது இரு குழந்தைகளை அழைத்து கொண்டு அரிசி பருப்பு முட்டை ஆகியவைகளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவ்வழியே வந்த ஆட்டோவில் இருந்த மர்ம நபர் சிறிய அளவிலான கத்தியை காட்டி பர்கத் நிஷாவின் இரு குழந்தைகளான சுமையா மற்றும் இஸ்காத் ஆகிய இரு குழந்தைகளை ஆட்டோவில் ஏற வற்புறுத்தியுள்ளார். பர்கத் நிஷா கூச்சலிட்டதுடன் செல்போனில் தனது கணவரை தொடர்பு கொண்ட போது செல்போனை பறித்து கொண்டு ஆட்டோவில் வந்த நபர் தப்பிவிட்டார். இதனைத் தொடர்ந்து பர்கத் நிஷா நடந்த சம்பவம் குறித்து கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மேலக்காவேரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கணவர் போன் அடிக்கிறேன்னு சொன்னதுக்கு போன நீ அடிக்க போறேன்னு போனை புடுங்கிட்டு ஓடி போயிட்டான் சார். என்ன பண்ணிருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வந்து விசாரிக்க வந்து ஸ்கூல்ல வந்து விசாரிக்கிறேன்.